हलो वनकम वेलकम टू फूड फन फिटनेस विद तमिले चैनल इन्नीकी नम्म पाक्क पोर रेसिपी दाल मिलेट किचडी इदु ओरु इंडियन डिश मूंग दाल एंड दि मिलेट वंदु नान तिने यूस पन्नीरुक्केन फॉक्सटेल मिलेट यूस पन्नीरुक्केंगे इट इस अ कंप्लीट फूड इदु वंदु इदुल एल्लामे इरुक्कुम कार्ब्स फैट प्रोटीन्स ஆல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பின்னால் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ப்ராசஸ் என்னென்னா, கால் கப் தினை கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours நீங்கள் சோக் பண்ணி வச்சிடணும். ஒரு கால் கப்பு வாட்டரில் நீங்கள் சோக் பண்ணி வச்சுடுங்க. கால் கப்பாக இருந்தாலும் சரி அரை கப்பாக இருந்தாலும் சரி சோக் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா மில்லட்ஸ் எப்போதுமே நம்ம வந்து ஊற வைக்கணும். மினிமம் 6 hours ஊற வச்சால் தான் டைஜஷன் இஷ்யூவும் வராது. அந்த பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பாடி அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் குக் பண்ணுறதுக்கு, வேஸ்ட்டும் பண்ணாதீங்க. இது ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ப்ரெஷர் குக்கர் 2 liter ப்ரெஷர் குக்கர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரெஷர் குக்கரை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலும் யூஸ் பண்ணலாம், கீயும் யூஸ் பண்ணலாம். பட் கீ யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கீ 1 tablespoon போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜீரா சீட்ஸ் 1 teaspoon, 1 teaspoon இது ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லி 1 bay leaf, இது எல்லாமே போட்டுட்டு கறி லீவ்ஸ் நட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 onion சாப் பண்ணி போடலாம். தென் என்ன வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கேரட்டு, பீன்ஸ் அண்ட் பீஸ், பச்சைப்பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹிங்கும் போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் பருப்பெல்லாம் சேர்றதுனால. ஆஸ்பொட்டேட்டா சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதாவது பெருங்காயத்தூள் போட்டுட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு மஞ்சள் பொடி 1/2 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon, 1/2 teaspoon சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக தண்ணி இருக்கிற தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் எடுத்து தெளித்து விட்டுருங்க. மசாலா வந்து கருகிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் 1 teaspoon salt ஆட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் டொமேட்டோ 1/2 tomato போதும், அதையும் போட்டுக்கலாம். நான் பட்டாணி வந்து லாஸ்ட்டாக போட்டேன், ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். டெந்தது பச்சை பட்டாணி ரொம்ப குவிக்காக வெந்துடும், அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஜஸ்ட்டு நல்லா குவிக்காக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. தரோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோக் பண்ணி வச்சுருந்த, அதை ஊற வச்சுருந்த தால் அண்ட் மில்லட் கலவையை இதில் போட்டுட வேண்டியது தான், அலாங் வித் தி வாட்டர். போட்டுட்டு ஒரு 3 whistles மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 whistles வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃப்ளஃபியான கிச்சடி ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது வந்து நல்ல நல்ல டெக்ஸ்சரோடு இருக்கும், உங்களுக்கு நல்ல முஷியாக வேணும்னா இன்னும் 1/4 cup தண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் 1 whistle எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஷியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கீயம் லைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்லாம். இது 2 adults சாப்பிட்லாங்க. கம்ப்ளீட் ஃபுட், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.